நம்ம செய்ய போறது காடை பெப்பர் ஃப்ரை. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கறிப்பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சின்னது, 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். வெறும் கட்டாயில் நல்லெண்ணெய் ஊற்றணும். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த கறிப்பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு பொரிக்கும் பொரிக்கும் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்ல ஒரு 2 மினிட்ஸ் வதங்கணும். நல்லா பொன்னிறமா வதங்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு காடைய தண்ணி இல்லாம புழிஞ்சிட்டு போடணும். நல்லா வதங்கிய பிறகு தண்ணி கொஞ்சம் சிக்கனோட எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊத்தணும், ஏன்னா லேட்டா வேகும். சிக்கனை விட காடைக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்தணும், கொஞ்சம் லேட்டா வேகும். மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். உங்களுக்கு தேவைன்னா உப்பு எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். ட்ரை ஆன பிறகு நல்லா பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் வந்தாலே போதும். தண்ணி ஊற்றி எவ்வளோ நேரம் ஆகுது? தண்ணி ஊற்றி ஒரு 25 மினிட்ஸ் ஆகும், ஏன்னா இது சிக்கன் மாதிரி இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் காடை, கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும்.